This is Modern Legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. BSN College of Engineering and Technology. மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த பூவாளூரில் சாலையில் ஆதார் அட்டைகள் கிடந்துள்ளன. பூவாளூரை முகவரியாக கொண்ட 500க்கும் மேற்பட்ட ஆதார் அட்டைகள் கிடந்திருக்கின்றன. தபால் மூலமாக வந்த புதுப்பிக்கப்பட்ட ஆதார் அட்டைகளா என்பது குறித்த விசாரணை ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெயர், முகவரி, பிறந்த தேதி உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்கள் சாலையில் கிடந்ததால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆதார் அட்டைகளை விநியோகிக்க வேண்டிய அஞ்சல் துறையினர் அவற்றை சாலையில் வீசினரா என்கிற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் நிக்சன் இணைந்திருக்கிறார். நிக்சன், முன்னதாகவே இது குறித்து பேசும்போது போலியான ஆதார் அட்டைகள் கிடையாது அப்படின்னு நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்க. இப்போ இது இங்க இருக்கக்கூடிய ஆதார் அட்டைகள்ல யாருடையது? இப்போ தபால்ல வந்த ஆதார் அட்டைகள் தான் சாலையில வீசிட்டு போயிருக்கிறாங்களா? என்ன விவரம்? நிச்சயமாக ஆனந்தி, இங்க லால்குடி அருகே புவாலூர் என்பது ஒரு பேராட்சி பகுதியாகும். இந்த பேராட்சியை சுற்றி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த புவாலூரில் வந்து புவாலூர், பின்னவாசல், தாரானூர் என்ற பகுதிகள் உள்ளது. இந்த பகுதிகளை சுற்றி பாத்தீங்கன்னா ஒரு 2000 குடும்பங்கள் வந்து வசிச்சு வராங்க. இந்த 2000 குடும்ப மக்களுக்கும் அஞ்சலகமானது இந்த புவாலூர் பகுதியில இப்ப இந்த ஆதார் அட்டைகள் கிடந்த இடத்திலிருந்து ஒரு 300 மீட்டர் தொலைவில் தான் இந்த தபால் நிலையம் இருக்குது. இந்த தபால் நிலையத்துல இந்த பகுதியில தான் வந்து இந்த ஆதார் அட்டைகள் கீழே கிடந்திருக்கு ஆனந்தி. இப்ப ஆதார் அட்டைகளை அஞ்சல் துறையினர் தான் விநியோகிக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது அது அவங்க அலட்சியம் காட்டியிருக்காங்களா? அவங்க தானா? இது நிச்சயமாக அவர்களுடைய அலட்சியம் தான். ஆதார் அட்டைகள் வந்து ஒரே இடத்துல தொகுப்பா மொத்தமா ஒரு இடத்துல கிடந்திருக்கு. இதுல ஆதார் அட்டைகள் மட்டும் இல்ல, இதோட சேர்ந்து பார்த்தோம் சொன்னா இப்பகுதியில வந்து கிறிஸ்தவ ஆலயங்கள் இருந்து வரக்கூடிய மாதாந்திர இதழ்கள் இதுவும் சேர்ந்து இதோட இருக்குது. ஆகவே மொத்தமா இந்த பகுதியில ஆதார் அட்டைகள், மேலும் இப்பகுதிக்கு வரக்கூடிய அஞ்சல் புத்தகங்கள் இவை அனைத்தும் வந்து ஒரே இடத்துல கிடந்திருக்கு. இப்போ அலட்சியம் காட்டிய அஞ்சல் துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? அது குறித்த விசாரணை நடந்துட்டு இருக்கா நிக்சன்? நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அஞ்சல் துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இது முதற்கட்டமாக இது எப்படி இந்த பகுதிக்கு வந்தது, இதை யார் இந்த இடத்தில் வைத்தார்கள், இந்த பகுதிக்கு வந்து விநியோகம் செய்யக்கூடிய அஞ்சலர் யார் என்ற கோணத்தில் விசாரணை செய்து வருகின்றார்கள் ஆனந்தி. நிக்சன், இப்ப அந்த பகுதியில சிசிடிவி கேமராக்கள் ஏதாவது இருக்கா? அதன் மூலமாக யார் இத சாலையில வீசிட்டு போனாங்க அப்படிங்கிற உறுதியான தகவலை நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? இப்பகுதியில வந்து சிசிடிவி கேமரா வந்து ஏதும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அதன் கோணத்திலும் வந்து போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள். இப்பகுதியில் வந்து பேரூராட்சி அலுவலகம் உள்ளது. இந்த பேரூராட்சி அலுவலகத்தில் சிசிடிவி கேமரா உள்ளது. இந்த பகுதியில் இந்த சிசிடிவி கேமரா கொண்டு ஆய்வு செய்ய உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி நிக்சன். This is Modern Legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. BSN College of Engineering and Technology.